வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, ஏப்ரல் 27ஆம் தேதி. உடலுக்கு உரமாக இருப்பது உணவா உணர்வா, உள்ளத்திற்கு உயர்வு தருவது எது என்பதை பற்றியதுதான் இன்றைய நாட்காட்டி பொன்மொழி. உடலுக்கு உரமளிக்கும் நல் உணர்வு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி. உடலுக்கு உரமளிக்கும் நல் உணர்வு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி. இது மேலோட்டமா பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கும், ஆனா நிறைய உள்ளர்த்தங்களை அடக்கியது இன்றைய பொன்மொழி. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பதுதான் உரம். நம் உடலின் வளர்ச்சிக்கும் உடலின் ஆரோக்கியத்திற்கும் தேவையானது ஊட்டச்சத்து, உணவில் இருப்பது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய உணர்வு சரியில்லை என்றால் அந்த உணவிலே இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த உடல் எடுத்துக்கொள்ளுமா என்றால் விஞ்ஞான உலகமே இல்லை என்று சொல்லுகிறது. கோபப்படும் போது ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸை குடிச்சா கூட அதில் இருக்கிற சத்து பொருள் உடலிலே சேருவதில்லை, நச்சாக மாறிவிடுகிறது, டாக்ஸின்ஸாக மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே உடலுக்கு உரமளிப்பது எது என்றால் நல் உணர்வு. நல்லுணர்வு என்பது அறிவதோ படிப்பதோ பின்பற்றுவதோ அல்ல, அவற்றின் உண்மையை உணர்ந்து வாழ்தலாகும். நல்லுணர்வு பெற மனம் மாசற்றதாக இருக்க வேண்டும். தெளிந்த மனதிலே குழப்பம் இருக்காது, சந்தேகம், அவநம்பிக்கை, பயம், கவலை தோன்றுவதில்லை. அதற்கு மனம் உண்மையை பேச வேண்டும், உண்மையை விரும்ப வேண்டும், உண்மையை உணர வேண்டும். வள்ளுவரோ, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், அதாவது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுதலே நல்லுணர்வு, அதாவது உண்மையை உணர்ந்தால் மட்டுமே நல்லுணர்வு கிடைக்கும் என்று வள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக என்ன தேவை என்றால் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே நல்லுணர்வோடு நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட நல்லுணர்வு உடலுக்கு உரமாக ஆரோக்கியமாக வாழ உதவும். மகரிஷி அவர்கள், உடலுக்கு ஆற்றலாக இருக்கிற அந்த ஜீவகாந்தமே மனமாக உணர்வாக இயங்குகிறது என்பதை நமக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்கு விளக்கியிருப்பார்கள். இப்போ உடலுக்கு உரமளிக்கும் நல்லுணர்வு எனக்கு வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை உயர்த்த வேண்டும். உள்ளத்திற்கு உயர்வு தருவது எது? கல்வி. ஒரு ஆடு 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்ததோ அப்படியேதான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய 6வது அறிவை எவ்வளவு உயர்த்தியிருக்கிறார்களோ அதை பொறுத்து அமைகிறது. அப்போ உள்ளம் என்றால் என்ன? உள்ளதை கூறக்கூடிய அடிமனம், மனசாட்சி. நாம் உள்ளது எதுவோ அதை உணராமல், அதாவது உள்ளுணர்வை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பிரச்சனை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உள்ளத்தை மூடியிருக்கிற களங்கங்களை போக்க வேண்டும். அந்த களங்கங்கள் போகாத வரை நாம் உள்ளத்திலிருந்து உண்மையை உணர்ந்து நல்லுணர்வோடு வாழ முடியாது. அதற்கு என்ன தேவை? கல்வி தேவை. நாம் கல்லூரியில் கற்கிற கல்வி புற உலகை பற்றியது, அதுவும் தேவை. ஆனால் அக உலகை பற்றிய, ஆன்மாவை பற்றிய அந்த ஆன்மீக கல்வி, அதாவது அகத்தவம், அகத்தாய்வு, இந்த கல்வி இருந்தால் உள்ளத்தை உயர்வாக்க முடியும். உள்ளத்தை உயர்வாக்கினால் கண்டிப்பாக உடலுக்கு உரமளிக்கக்கூடிய நல்லுணர்வோடு நம்மால் வாழ முடியும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.